புதுவையில் திருமண மண்டபங்களில் 30% நபர்களுடன் திருமணம் நடைபெற அரசு அனுமதி வழங்க வேண்டும் என திருமண மண்டப உரிமையாளர் நலசங்கத்தினர் கோரிக்கை வைத்துள்ளனர். இதுகுறித்து திருமண மண்டப உரிமையாளர் நலசங்கத்தின் தலைவர் இசைக்கலைவன் கூறுகையில், திருமண மண்டபங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை அரசு உடனே நீக்க வேண்டும் எனவும், திருமண மண்டபங்களில் திருமணங்கள் நடைபெறுவது தடைபெறுமானால் நகைக்கடை, துணிக்கடை, மளிகை கடை, காய்கறி கடை உள்ளிட்ட பல்வேறு தொழில்கள் நலிவுற்று அதன் மூலம் வரும் வரி வருவாய் அரசுக்கு பெருத்தளவு குறையும் என தெரிவித்தார். மேலும் திருமண மண்டபங்கள் செயல்பாட்டிற்கு அரசு அனுமதி வழங்கினால் மட்டுமே 5 மாதங்களாக முடக்கப்பட்ட திருமண மண்டப தொழிலும் அதை சார்ந்த பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களின் வாழ்வாதாரமும் காக்கப்படும் என்றும், திருமண மண்டபத்தின் இயக்கத்தினால் அரசுக்கு மின்வரி, குடிநீர் வரி உள்ளிட்ட பல்வேறு வரிகள் வருவாயாக கிடைக்கும் என்று தெரிவித்தார். மேலும் மண்டப உரிமையாளர்களின் நலனையும் அதனை சார்ந்த பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களின் வாழ்க்கை முன்னேற்றத்திற்காகவும் அரசு உதவ வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். இதனால் திருமண நிகழ்வில் குறைந்தபட்சம் 30% நபர்களை கொண்டு நிகழ்வுகளை நடத்த அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என மண்டப உரிமையாளர்கள் நலசங்கம் சார்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. கடந்த 5 மாதங்களாக திருமண மண்டபங்களில் திருமணங்கள் நடைபெறவில்லை. இதனால் திருமண மண்டப உரிமையாளர் மட்டுமின்றி அந்த தொழிலை சார்ந்த பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களும் அவர்களது வாழ்வாதாரத்தை இழந்து கஷ்டப்படுகிறார்கள். புதுச்சேரி உங்கள் AMNTV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMNTV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.